ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ படம்லேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 8 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இயல் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உரைநடை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயல் பகுதி அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்த பேராசை அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி அப்படிங்கிற ஒரு செயல் பகுதி, அதுக்கப்புறம் பதிற்றுப்பத்து, ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடான ஒரு செயல் பகுதி, அதுக்கப்புறம் சிந்தனை பட்டிமன்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைப்படம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்கப்பெயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் ரிலேட்டடாக வரதுனால நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த 4 இது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், காற்றில் கலந்த பேராசை அப்படிங்கிற சுந்தர் ராமசாமி எழுதுகிற அந்த ஒரு உரைநடை பகுதி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ காற்றில் கலந்த பேராசை, ஓகேங்களா, பேராசை கிடையாது, பேரோசை, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி, ஓகேங்களா. யார்? சுந்தர ராமசாமி, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா அப்படிங்கிறத பற்றி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அரசியல் சிந்தனையிலும் பொதுவுடைமை சிந்தனையிலும் கூர்வாளாய் மெருகேற்றி கொண்ட ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முக்கிய நிகழ்வு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீவா பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடப்பகுதியில், அதாவது உரைநடை பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து ஜீவா அப்படிங்கிற ஒரு கவிஞரை பற்றி தான் இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து யார் எழுதுனாங்க இந்த உரைநடை பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் ராமசாமி, ஓகேங்களா. யார்? சுந்தர ராமசாமி. ஓகே, இங்கே பாருங்க, மனித சிந்தனையே கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலே, நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு, அதனை நான் 8 திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன். சந்தேகப்படாதே, செய்து காட்டுகிறேன். என்னை பயன்படுத்திக்கொள், முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக்கொள், கைமாறு வேண்டாம். என்னை நீ பயன்படுத்திக் கொள்வதே எனக்கு நீ தரும் கைமாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம், ஓகேவா. ஸோ அவருடைய ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஏன் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வரைக்கும் இருக்கும் கொட்டேஷன், ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க. ஸோ இது யாரோட கொட்டேஷன் அப்படின்ட்டு எந்த லைன் வேணால் கொடுத்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு இது மட்டும் அப்படி எழுதி வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ மனித சிந்தனையை கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலே, நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு, அதனை நான் 8 திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன். சந்தேகப்படாதே, செய்து காட்டுகிறேன். என்னை பயன்படுத்திக்கொள், முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக்கொள், கைமாறு வேண்டாம். நீ என்னை பயன்படுத்திக் கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் மீது எல்லாமே கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் உள்ளுக்குள்ள படிச்சு பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் நானும் கூட விட்டுருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒன்ஸ் படிச்சு பார்த்துங்க. நான் ஓரளவுக்கு நான் படிச்சு பார்த்துட்டு தான் இதை நான் நோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அடுத்து பாருங்க, என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம், ஓகேங்களா. ஸோ இதை கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஜீவானந்தம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிங்க, உள்ளுக்குள்ளே படிச்சு பாருங்க, எதுவும் இருக்காது, ஓகேங்களா. இதெல்லாம் நூற்குறிப்பு தான் ரொம்ப, சாரி, ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, ஜீவா என்று அழைக்கப்படும் பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஜீவா என்று அழைக்கப்படும் ஜீவானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியவாதியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்க போராளியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமை இயக்க தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா பற்றினது இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி உரைநடை கொடுத்துருக்கனால அவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஆனால் இந்த பாடல், அதாவது இந்த உரைநடை எழுந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி, ஓகேங்களா. எந்த இதில் எழுதிக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னு ஒரு கட்டுரை மூலமா என்ன பண்ணிருக்காரு, விளக்கியிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சுந்தர ராமசாமி பத்தி நான் டீடைல் பார்க்கலாம். ஸோ இவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர், இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி, நவீன தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர். ஸோ ரொம்ப முக்கியமானது நாகர்கோவிலை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. பசுவையா அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, சுந்தர ராமசாமி. இல்லையா, சுந்தர ராமசாமியுடைய புனைப்பெயர் என்னன்னு கேட்பாங்க, பசுவையா, ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து சிலபஸ்ல பசுவையா பத்தி இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க 100% சான்சஸ் இருக்கு, சரிங்களா. ஓகே, இதுல இருந்து என்னென்ன இது எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாபாயின், ஓகேவா, என்னது ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிறுகதையும் எழுதியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினமும் எழுதியிருக்காரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மின்
தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ச்சிருக்காரு. ஓகேங்களா, செம்மின் தோட்டியின் மகன். ஓகேவா, இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ச்சிருக்காரு. ஓகேங்களா, சோ அவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகதை வந்து பாத்தீங்கன்னா ரத்னாபாயின் ஆங்கிலம், ஓகேங்களா, காகங்கள், ஓகேங்களா. மீது புதினங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இது நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர ராமசாமியை பத்தி நிறைய, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜே ஜே சில குறிப்புகள், இந்த மூணுமே அப்படியே தொடர்ந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதனால அப்படியே நோட் பண்ணீங்க. அதே மாதிரி பாடப்பகுதியாக உள்ள இக்கட்டுரை 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இக்கட்டுரை அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இக்கட்டுரைங்கிற இடத்துல என்ன போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றில் கலந்த பேராசை அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஓகேங்களா, என்னது காற்றில் கலந்த பேராசை, சாரி பேரோசை, சாரி ரொம்ப சாரி, பேராசை, ஓகே பேரோசை. ஓகேங்களா, சோ காற்றில் கலந்த பேரோசை 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய, ஓகேவா, தாமரை இதழுடைய ஜீவா, ஓகேவா, அவர் வந்து பாத்தீங்கன்னா தாமரை இதழுக்கு வந்து சொந்தக்காரர் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, என்னது சிறப்பு மலரில் வெளியானது 1963 அது ரொம்ப முக்கியமானது, 1963 சரிங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த நூல்கள்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா, சோ பசுவையா அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா பசு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பசுவையாவும் கொடுத்துருப்பாங்க, சுந்தர் ராமசாமியும் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்திருந்தாலும் சரி, சுந்தர் ராமசாமினாலும் உங்களுக்கு டக்குன்னு பசுவையா தான் ஞாபகம். ஓகேங்களா, அப்ப பசுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரத்னாபாயின் ஆங்கிலம், ஓகேவா, சோ ரத்னாபாயினா என்ன இருந்தா கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பாய் ஒருத்தர் இருந்தாராம். ஓகேவா, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரத்னா. ஓகேங்களா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்து தான். ஓகேங்களா, சோ அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது ரத்னா. ஓகேங்களா, பாய் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம். ஓகேங்களா, சோ அதனால என்ன சொல்லுவாங்க அவங்க வீட்டுல ரத்னா பாய் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பசு ஒண்ணு இருக்கு. அந்த பசு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆங்கிலத்துல வந்து வி நீட் மில்க் அப்படின்னு சொன்னாதான் அது வந்து பாத்தீங்கன்னா பாலை கறக்குமா. ஓகேங்களா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரத்னா பாய் வீட்டுல இருக்கிற அந்த பசு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பேசினா மட்டும்தான் பால் கறக்கும். ஓகேங்களா, சோ அப்ப ரத்னாபாயின் ஆங்கிலம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா, சோ கொஞ்சம் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பொருத்தமா இல்லை, தயவு செஞ்சு இதை ஒமிட் பண்ணிடுங்க, நீங்க உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஓகேங்களா, கிறுக்குத்தனமா தான் இருக்கும் பட் அது உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து காகங்கள், காகங்கள்ல என்னன்னா பசு மேல எப்பயுமே வந்து ஒரு காகம் உட்காந்துருக்கும் பாத்திருக்கீங்களா, நம்ம வயல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா பசு மேலேயே எறும்பு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா காக்கா உட்காந்துருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப பசு மேலதான் காக்கா உட்காந்துருக்குமே தவிர காக்கா மேல பசு உட்கார முடியாது. ஓகேங்களா, அப்போ வந்து காகங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். பசுனாலே டக்குன்னு என்ன வரணும், பசு மேல என்ன உட்கார வாய்ப்பு இருக்கு, காகம், காக்கா தான் உட்கார வாய்ப்பு இருக்கு, அப்ப காகங்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க ஒரு புளிய மரத்தின் கதை. ஓகேவா, சோ அப்ப என்னன்னா பசுவை வந்து எங்க கட்டி வைப்பாங்க, நம்ம ஏதாவது பசு மேய விடுறாங்க அப்படின்னா எங்க கட்டி வைப்பாங்க, புளிய மரத்தில் தான் கட்டி வைப்பாங்க. ஓகேவா, அப்ப ஒரு புளிய மரம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பசு ஞாபகம் வந்துடும். அடுத்து ஜே ஜே சில குறிப்புகள், ஜே ஜே படம் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா காதலன் காதலி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாதவன் வந்து ரொம்ப அலைவார், ஏன்னா ரெண்டு பேரும் சைன் போட்ட மாதிரி அந்த 100 ரூபா நோட்டு இருக்கும், அது ரொம்ப அங்கங்க அலைஞ்சுகிட்டே இருக்கும். ஓகேவா, அது வந்து அந்த 100 ரூபா நோட்டு எங்க இருக்கு அப்படிங்கிற குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா பசுவோட உடம்பு மேல எழுதியிருந்தாங்களாம். ஓகேவா, யாரு ஹீரோயின் வந்து பசுவோட உடம்பு மேல எழுதியிருந்தாலும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு மாதவன் அங்கு இங்கேயும் அலைஞ்சு கடைசி ஒரு கிராமத்துல பசுவோட உடம்பு மேல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா நோட்டு இங்க உள்ளது அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா பசுவோட உடம்பு மேல எழுதிருந்துச்சா, அதான் என்னது ஜே ஜே சில குறிப்புகள். ஜே ஜேனாலே அந்த படம் ஞாபகம் வந்துடும், அந்த படம் வந்து 100 ரூபா நோட்டு எங்க இருக்குங்கிற படம் தான். ஓகேங்களா, அது அந்த ஒண்ணு சேர்ந்து 100 ரூபா நோட்டு கைக்கு வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு அர்த்தம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜே ஜே சில குறிப்புகள்னா அந்த படத்துல அந்த 100 ரூபா நோட்டு பத்தின குறிப்பு அந்த பசு உடம்புல இருக்கு, அப்ப அந்த பசுவையாங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பசு வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுக்கும், அது யார் யாரெல்லாம் யூஸ் பண்றோம், குழந்தைகள் யூஸ் பண்றாங்க, பெண்கள் யூஸ் பண்றோம், ஆண்கள் யூஸ் பண்றோம். சோ பசுல இருந்து வர பால் தான் எல்லாருமே டீ போட்டு குடிக்கிறோம், எல்லாரும் தானே யூஸ் பண்றோம், அப்ப குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பசுவோட இதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பசு வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல போய் நீங்க விட்டு பாருங்களேன், பசு வந்து எல்லா மீன்மே சாப்பிடாது. ஓகேங்களா, சிவப்பு கடல்ல இருக்கிற மீன் மட்டும் தான் பசு சாப்பிடும், ஏன் தெரியுமா, ஏன் தெரியும்னு தெரியுங்களா, எனக்கு தெரியல, ஆனா ஞாபகம் வச்சுங்க பசு வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் மீன் மட்டும் தான் சாப்பிடும். ஏன்னா பசு வந்து எப்படி இருக்கு, வெள்ளையா இருக்கு. ஓகேங்களா, எருமை தான் கருப்பா இருக்கு, எருமை என்ன பண்ணாலும் கருப்பு கலர்ல இருக்கிற மீன் தான் சாப்பிடும், அதனாலதான் அது கருப்பா இருக்கு. ஓகேங்களா, பசு வந்து வெள்ளையா இருக்கு காரணம் என்னன்னா செம், அதாவது வந்து சிவப்பு கலர்ல இருக்கிற மீன் சாப்பிடும், அதாவது செம்மீன். ஓகேங்களா, செம்மீன் தான் சாப்பிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொட்டி. ஓகேங்களா, சோ பசு வந்து பாத்தீங்கன்னா தொட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி அது சாப்பிடறதுக்கு எல்லாமே வைக்க அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதில போடுவாங்கன்னா தொட்டிக்குள்ளதான் போடுவாங்க. பசுக்கு போய் தட்டுல போட முடியுமா, போட முடியாது, தொட்டிக்குள்ளதான் வந்து போடுவாங்க. அப்ப என்னது தோட்டியின் மகன் கிடையாது, அது தொட்டி. ஓகேங்களா, சோ அவங்க வீட்டுல வந்து யாரும் பையன் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இதுல கரைச்சி என்ன பண்ணுவாங்க, தொட்டில வச்சு சாப்பாடு வச்சிருவாங்க. ஓகேங்களா, சோ சாப்பாடோ சம்திங் பசு சாப்பிடறது. ஓகேங்களா, அப்ப தொட்டிங்கிறது ஞாபகம் வந்துடும், தோட்டிங்கிறது இல்ல தொட்டிங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா, சோ அப்ப என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரத்னாபாய்,
ரத்னாபாய் ஆங்கிலம் ஞாபகம் தரணும், காகங்கள் ஞாபகம் தரணும், அப்புறம் ஒரு புளிய மரத்தின் கதை புளிய மரத்தில் தான் கட்டி வைப்பாங்க, ஜே ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் பெண்கள் ஆண்கள், செம்மீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தோட்டின் மகன். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பட் ஆனால் வேறு வழி இல்லை, ஆன் ஸ்பாட்டில் சொன்னதான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோ படம் கிருஷ்ணன். தேங்க்யூ.